வெற்றி நடைபோடும் தமிழகமே Excuse me, ma'am. Yes. RO service. ஒரு நிமிஷம். Ma'am, ஒரு doubt. சொல்லுங்க. வெளிய கார் பைக் எதுவும் இல்ல. சைக்கிள் தான் இருக்கு. இங்க வேற கிடப்பு இருக்கு. ஒண்ணும் புரியலையே. பெட்ரோல் விக்கிற விலைக்கும் கேஸ் விக்கிற விலைக்கும் பழையபடி சைக்கிளுக்கும் வேற கிடப்புக்கு தான் போய் ஆகணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சூப்பர் ஹீரோ போஸ். இப்ப சூப்பர் ஹீரோ போஸ் கொடுப்பா பாரு. தள்ளு தள்ளு. வங்கிகள்ல மானியத்துடன் கூடிய கடன் வசதி வேணும்னு பல முறை கோரிக்கை வச்சாங்க. இவங்களை யாருமே கண்டுக்கிறது இல்ல. நீங்க அத பாத்தீங்களா? என்னடா மச்சான், எங்கே போனாலும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது, என்னதான் பண்ணுறது? சாவுல புளிய மதுக்கும் சாவுல செத்தப்பையில தூக்கு போட்டு சாவு. சென்னை திருவற்றியூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை மது பிரியர் ஒருவர் கையை பிடித்து இழுத்ததால் அவர் கீழே விடும் நிலை ஏற்பட்டது. என்னடா என்ன எழுத்து உள்ளதள்ளி விட்டு போயிட்ட? அந்த மது பிரியரோ சீமானின் கையை பிடித்து தாறு மாறாக இழுத்து விட நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. தாமரை தாமரை சொல்லுங்கடா வீரவேலன்று. தாமரை 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 தீரம். அப்ப கிரிக்கெட் எப்படி விளையாடுறதுனே தெரியாத வயசு. டிவியை பார்த்துதான் விளையாடவே கத்துக்கிட்டேன். எனக்கு முன்னாடி இருந்த தடைகள் எல்லாம் என் கண் முன்னாடி உடைஞ்சு இன்னைக்கு நான் ஒரு நேஷனல் லெவல் கிரிக்கெட் டீம்ல இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் கலைஞர் டிவி தான். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இவங்க வாழ்க்கை ஒளிமயமா இருக்கணும், நம்ம வாழ்க்கை இந்த இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பிக் பாஸ் 14 பிரபலங்கள், 100 நாட்கள், 30 கேமரா, ஒரே வீட்டில். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்னடா இது, ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு எப்படி வெளிச்சத்தை கொண்டு வர போறான்னு பாக்குறீங்களா? நான் தனிமரபுங்க தோப்பு. ஆஹா, திருப்பிட்டாங்கயா, திருப்பிட்டாங்களே. ஏன் திருப்ப வேண்டாங்கறீங்க? திருப்பிட்டு கேள்வி வேற. அரசு பள்ளி மாணவர்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு மெடிக்கல்ல 7.5% ஒதுக்கீடு செஞ்சார்ல எடப்பாடி ஐயா, அவருக்கு கண்டிப்பா போடுறோம். நம்ம வாங்கின கல்வி கடன் எல்லாம் ரத்து பண்றாங்களாண்டா, வேற லெவல்ல செய்யறாரு. நான் இந்த வாட்டி ரெட்டல தான்ப்பா. என்னையா இது, என்னையா இது ரத்தம்? பஸ்ல வரும்போது ஒரு ஆளுக்கு பேச்சு தர தேவையா? கண்டிப்பா இப்படி ஜன்னல்ல குதிக்கிற அளவுக்கு பேசக்கூடாதியா? ஏயா இப்படி மூட்டை மூட்டி அவுத்து போட்டுற? உங்க எல்லாரோட ஓட்டம் எங்க கட்சிக்கு தான், ஜெயிக்க வச்சிருங்க. விளங்கிடும் எங்க வாழ்க்கை. எங்களை மாதிரி விவசாயி தான் முதல்வராகி ஆட்சியை பிரமாதமா நடத்திட்டு இருக்காரு. ஆமா, நீர்நிலைகள் நல்லா இருக்கு, எங்க கடன் எல்லாம் தள்ளுபடியா இருக்கு, போக சாகுபடி பண்ணிருக்கோம். இந்த நல்லாட்சியை தொடரட்டுமே. எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. என்னென்ன சொல்றாங்க, ஓட்டு போட்டுருவாங்கல்ல. எல்லா ஆக்கிரமிப்பு கட்ட பஞ்சாயத்து நீங்க அடிச்சதெல்லாம் போதாதான்னு நாங்க இப்ப நிம்மதியா இருக்கோம்யா. ஆள விடுங்க. It won't work. You can't defeat me. No, I know. But he can. நான் தொடங்கிட்ட கட்சி நெசமா ஜாமான் முன்னேற்ற கழகம்.